வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இன்று நாட்டில் வழங்குவதற்கு போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் முறையாக முகக்கவசங்களை அணியாத காரணங்களினால் சுவாச நோய்கள் அதிகரித்து காணப்படுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் கோவிட்19 விதிமுறைகளை முறையாக பின்பற்றி சுவாசம் சார்ந்த பிரச்சினைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட எம்பிக்கள் 5 அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்லாட்சி அரசாங்கத்தில் பலமிக்க அமைச்சர் பதவிகளை வகித்த இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் இணைய உள்ளனர். இதன்படி கட்சிகளாக இல்லாது தனிப்பட்ட எம்பிக்கள் என பல கட்சிகளின் எம்பிக்கள் இணைந்து அமைச்சர் பதவிகளை பெறவுள்ளனர். பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்த இளைஞன் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளது. உடுவில் பிரதேச செயலகத்திற்கு அருகிலுள்ள பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இணுவில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யாழ்ப்போதின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பணவீக்கம் அதிகரிப்பு காரணமாக இலங்கையில் சராசரி குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவு 110,000 அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2019 ஒரு சராசரி குடும்பத்தின் மாதாந்த நுகர்வு செலவு 63,000 இருந்த நிலையில் அது இன்று 47,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது என பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். சந்தையில் 1 கிலோ கோதுமை மாவின் விலை 350 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியா தற்காலிகமாக ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் அங்கிருந்து இலங்கைக்கு மாவை கொண்டுவரும் வர்த்தகர்கள் மாவின் விலையை 350 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்திய மீனவர்கள் 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களின் இழுவை படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 6 இந்திய மீனவர்களும் தற்போது தலைமன்னார் கடற்படையினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதிகாலை வேளை வீட்டு வளாகத்தினுள் அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து அட்டகாசம் செய்துள்ளது. மேலும் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிள் முற்றாகவே எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை ஆரம்பமாக உள்ள வாரத்தில் 4 மின்துடிப்பு கால அளவை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுவதாக இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. திடீரென செயலிழந்த நுழைச்சோலை அணுமின் நிலையத்தின் முதலாம் மின்பரப்பாக்கி மீள ஆரம்பிக்கப்பட்டு நேற்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 3000 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புக்கு இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போலீஸ் சட்டப்பிரிவின் பணிப்பாளராக முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்திறனி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவினால் புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் ஒப்புதலுக்கு உட்பட்டு கடந்த 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.